இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிறந்த ஃபோட்டோ எடிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க பேக்ரவுண்டில், ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிறதுக்கு நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் காமிக்க போகிற ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ளர் எஃபெக்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் ரெண்டு ஆப் நான் எடுத்திருக்கேன், ரெண்டுமே ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் எஃபெக்ட் வித்தியாசமாக இருக்குது, இன்னொரு ஆப்லேயும் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்குன்றனால தான் ரெண்டு ஆப் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் ஃபோட்டோ எடிட்டர்ன்றது தான் இந்த வெப்போட நேமு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றதுனால தான் இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டங்கட்டமாக இருக்கிற மாதிரி உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஷேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ஷேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம், ஒன்று வந்து ஸ்டார்ட். ஸ்டார்ட்னா நீங்கள் இதுக்கப்புறம் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ தான் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பம்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆல்பமாக சேவ் ஆகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எடிட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஷேப்பஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு எஃபெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த பொண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் அந்த சைஸு அந்த கலர் வந்து ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீன் கலர் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, க்ரீன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து எதாவது மாற்ற போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதையும் மாற்றிக்கலாம். அதேமாதிரி அந்த க்ரீன் கலர் வந்து லைட்டாக இருக்கணுமா இல்லை திக்காக இருக்கணுமான்றது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூமிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் எவ்வளோ பெருசுக்கு இருக்கணுன்றது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரொட்டெக்ட், இது வந்து நீங்கள் ஒருவேளை கட்டங்கட்டமாக இருந்ததுன்னா அந்த ஷேப்பு நீங்கள் அதை வந்து நீங்கள் ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கனால நம்ம ரொட்டெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே செட் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ப்ளர் எஃபெக்ட், இதில் 3 எஃபெக்ட் இருக்குது. ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும், ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் இருக்குது. இப்போ நான் ஹரிசாண்டல் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டலில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வெட்டு அதாவது வந்து ப்ளர் எஃபெக்ட் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ வெர்டிக்கல் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளர் எஃபெக்ட் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் செட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரிலேன்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து கலர் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் குவாலிட்டி வேணுன்றதை நீங்கள் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ முன்னாடி இந்த எஃபெக்ட்டுக்கும் இதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஷேப்பஸ் ஏதாவது வேணும் இல்லை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், அதை நீங்கள் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் அந்த சைஸை மட்டும் தான் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த ப்ளர் எஃபெக்ட்டை நான் ஃபுல்லாகவே காண போகணும்னு நீங்கள் நினச்சிக்கினாலும் அப்படி காணாமல் வச்சிடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு, உங்களுக்கு வித்தியாசமான நிறைய எஃபெக்ட் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஆப் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். வாங்க, ஸோ அடுத்த ஆப்புக்கு நம்ம இப்போ போகலாம். வாங்க, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேமரா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா ப்ளர் எஃபெக்ட். இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா 260 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 276 பேர் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5000 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமரா நீங்கள் சூஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒரிஜினல் அதாவது உங்கள் மொபைலில் இருக்க கேமரா ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துடணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதேமாதிரி அந்த இந்த ஆப்புக்குள்ளேயே மறுபடியும் வந்துடும். ஸோ நீங்கள் ப்ளர் எஃபெக்ட்டு மறுபடியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேலரி ஆல்ரெடி ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் இருக்க ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதாக. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செகண்ட் சர்க்கிள் ஒன்று இருக்கும், அந்த செகண்ட் சர்க்கிளை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளர் எஃபெக்ட்டு வித்தியாசமாக வரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டு அதிகமாகும். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் கம்மி பண்ணுறேன் பாருங்கள் இந்த பிளர் எஃபெக்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 9 டைப் இருக்குது. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதையே வந்து நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இதையே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கோடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசமான எஃபெக்ட் நிறையவே கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் எது வேணும் எந்தளவுக்கு வேணுமோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பிளர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இதையும். இப்போ வந்து நான் ரவுண்ட் சர்க்கிளை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரவுண்ட் சர்க்கிளில் வந்து நான் வேறு எஃபெக்ட் கொடுத்து பார்க்குறேன், இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வேறு டைப் சூஸ் பண்ணுற பாருங்கள். ஒவ்வொரு எஃபெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய கேமரா ஆப் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நிறைய கேமரா ஆப்பு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிறைய கேமரா ஆப்பு, அதேமாதிரி வீடியோ எடிட்டர், அதுக்கப்புறம் MP3 வந்து பார்த்தீங்கன்னா 3D அதேமாதிரி 3D டைப்பில் நிறைய MP3 பிளேயர்ஸும் இருக்குது, அதையும் நான் செக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே கூடவே இந்த வீடியோ கூட அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு டெய்லி ஒரு மினிமம் நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி இது வரைக்கும் என் சேனலை சப்போர்ட் கொடுத்துட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். குட் பை கைஸ். பீஸ் அவுட்.